அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க இருக்கிறது அஜித் நடிப்பை வெளியாகிற விஸ்வாசம் படத்தோட விமர்சனத்தை. அஜித் நடிப்புக்கு சரியான படம் இந்த படம்னு சொல்லலாம். அஜித் ரசிகர்கள் தற்பொழுது வர கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் குமார் இந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துருக்காருன்னு எல்லாருமே நம்புகிறாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கிராமத்தில் இறங்கிற வரும் அஜித் அடித்து துவம்சம் செய்திருக்காரு. அவர் வரும் காட்சிகள் அனைத்துமே கலகலப்பாகவும் அதே சமயம் ரொம்ப மாசாகவும் இருக்குது. அவருடன் நடிச்சிருக்கிற யோகி பாபு, விவேக், தம்பி ராமையா மற்றும் ரோபோசங்கர் ஆகியோர் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆனாலும் காமெடின்னு வந்துட்டால் அது அஜித் மட்டுமே பண்ணுறாரு, மற்றவங்க அஜித்துக்கு ஜால்ர் அடிக்கிற மாதிரியே நடிச்சிருக்காங்க. படத்தில் நயன்தாராவை காதலிக்கும் காட்சிகளும் சரி, குழந்தையுடன் பேச முயற்சிக்கும் காட்சிகளும் சரி, அஜித் தான் எப்பேற்பட்ட நடிகன்றதை சொல்லாமல் சொல்லியிருக்காரு. நயன்தாராவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு அஜித்து, அதில் திருமணமாகி ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் நயன்தாராவும் அஜித் பிரிஞ்சிடுறாங்க. நயன்தாரா தன்னுடைய பெண் குழந்தையை எடுத்துக்கிட்டு பாம்பேக்கு போயிடுறாங்க. பின்னர் கிராமத்தில் நடக்கிற திருவிழாவுக்காக நயன்தாராவை அழைக்க மும்பைக்கு போகிறாரு அஜித். அஜித் போகிறாரு, அங்கே அவருடைய குழந்தைக்கு வரும் பிரச்சனைகளை எவ்வாறு அவர் தீர்த்து வைக்கிறாரு, நயன்தாராவும் அஜித்தும் திரும்ப சேர்ந்தாங்களான்றதான் இந்த படத்துடைய கதை. படம் முழுக்க அஜித்குமார் பயணிக்கிறார். படத்தின் முதல் பாதியில் மாசாகவும் மறுபாதியில் குடும்ப சென்டிமெண்ட்டோட படத்தில் பக்கா கிளாஸாகவும் நம்மளை திளிர்க்க வைக்கிறாரு. படம் முடிஞ்சு வெளியே வர்றப்ப அழுதுட்டு வந்தவங்க பல பேர். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழித்து வெளியாகிற அஜித் படம் என்பதால் அஜித் ரசிகர்கள் நேற்று உலகம் முழுக்க பல அலப்பறையான விஷயங்களில் ஈடுபட்டாங்க. ஃப்ளிக்ஸ் வைக்கிறது, கட் அவுட் வைக்கிறது, பல விஷயம் பண்ணுறதுன்னு கிட்டத்தட்ட பெரிய லெவல்லே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. தமிழ் சினிமாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு செலிப்ரேஷன் பார்க்குறது. அதே சமயம் 190 அடி 185 அடிக்கெலாம் கட் அவுட் வச்சு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. அதே சமயம் நல்லத்தரமாக டிக்கெட் அடித்து தியேட்டர்லேயும் போய் பார்த்துருக்காங்க. தந்தை மீது பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சில சம்பவங்களும் நடைபெற்றிருக்கிறது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று தான். படத்தோட பாடல்கள் ஏற்கனவே கிட்டான நிலைமையில் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பின்னி எடுத்திருக்காரு டி இமான். இந்த படத்தோட பக்க பலம்னா அஜித்தோட நடிப்பை சொல்லலாம், அதுக்கடுத்து படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லலாம். கதை கொஞ்சம் பழசாக இருந்தாலும் அதை புதுவிதமாக சொல்லி மிரட்டியிருக்காரு நம்ம சிறுத்த சிவா. பொதுவாக சிறுத்த சிவான்னாலே பஞ்ச் டைலாக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துலையும் பஞ்ச் டைலாக்குகளுக்கு குறைவே இல்லை. அதே சமயம் அந்த ஒவ்வொரு பஞ்ச் டைலாக் பின்னாடியுமே ஒரு வழி இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. பங்காளிகளை அடித்து தூக்கலாமா என்று கூறுவதிலும் சரி, நான் வில்லண்டா என்று கூறும் பொழுது சரி, கச்சிதமாக சிவா அஜித்தை பயன்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். தியேட்டரில் அந்த டைலாக்ஸ் வரும் பொழுது அப்ளாஸ் அல்லுது. பொதுவாக அஜித் படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றது ரொம்ப கம்மி. காரணம் என்னென்னா அடிதடி, வன்முறை மற்றும் சில தகாத வார்த்தைகள் பயன்படுத்துகிறதெல்லாம் சமீப காலமாக இருந்தது. ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு குடும்ப குடும்பமாக இந்த படத்தை பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பெண் ரசிகர்களுக்காகவே தனியாக ஒரு தியேட்டரில் ஒரு ஷோ போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஷோவும் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஒளிப்பதிவு இந்த படத்தை மிக பிரமாதமாக செஞ்சுருக்காங்க. படத்தோட காட்சிகள் மிகவும் பசுமையாக காட்டியிருக்காரு. இந்த படத்தில் வர எல்லா காட்சிகளையுமே மிக பசுமையாக காமிச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் வெற்றி. சண்டை காட்சிகளில் பட்டை கிளப்பி இருக்காரு திலீப் சுப்ராயன். இதுக்கு முன்னாடி வந்த சிவா படங்களில் கொஞ்சம் தெலுங்கு படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து கொஞ்சம் யதார்த்தமான ஒன்றாக இருக்குது. படத்தோட மிகப்பெரிய பலம்னு சொன்னால் அது எடிட்டர் ஆண்டனியோட எடிட்டிங்னு தான் சொல்லணும். எப்போ எதை கட் பண்ணணும், எதை எப்போ சேர்த்து அஜித்தை எப்படி அழகாக காட்டணும், யார் எப்படி காட்டணும் அழகாக இருக்குன்றதில் அஜித் கூட பயணிக்கிறதால தெளிவாக செஞ்சுருக்காரு ஆண்டனி ரூபன். இந்த படத்தை 5 விஷயத்துக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். அது என்னென்னா, நீண்ட நாட்களுக்கு பின்னாடி வர அஜித் படம். 2வது, குடும்பத்தோடு பார்க்குற அளவுக்கு இந்த படம் மிக சிறப்பான ஒன்று தான். குழந்தைகள் மற்றும் பெற்றோரை கவர்வதற்காகவே இந்த படத்தை முழுக்க முழுக்க வடிவமைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 4வதாக, படத்தில் பாடல்கள் வரும்பொழுது தியேட்டரில் நடக்கிற கூத்தப்புறம் பார்க்குறதுக்காகவே நீங்கள் குடும்பத்தோடையே போய் ஜாலியாக பார்க்கலாம். படத்தில் வர காமெடி காட்சிகள், அதில் அஜித் தான் அதிகமாக காமெடி பண்ணுறாரு. அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக மற்ற காமெடி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த விஸ்வாசம் படத்துக்கு தமிழ் நியூஸோட ரேட்டிங் 3.9/5. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அருகில் உள்ள பெல் சிம்பிளை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.